ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மீஷோலேருந்து வாங்கிட்டு வந்து ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லார்ட் சிவாவோட ஃபவுண்டைன் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸோட லிங்க் தரேன். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். ஃபவுண்டைன் வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்றபடிக்கு இந்த சாம்பிராணி ஸ்மெல் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இல்லை, மற்றபடிக்கு லார்ட் சிவா வந்து நல்லா சூப்பராகவே வந்து இருந்தார். செகண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, புத்தா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். புத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் பை ஒன் கெட் ஒன்றது வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரியும். அதனால் நம்மளுக்கு ரெண்டு லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். இதோட டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு தரேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் மணி பிளான்ஸ் தான் வந்து வளர்க்குறக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மணி பிளான்ஸை வச்சு செட் பண்ணி வந்து காட்டியிருக்கேன். இந்த புத்தா ஸ்டாச்சுவில் தான் நான் வந்து நம்ம கொக்கோ போயிட்டு இருக்கு இல்லையா, அது கூடவே கொஞ்சம் மண்ணு கலந்து அதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மணி பிளான்ட்டுக்காக இந்த ரெண்டுமே வந்து வாங்கியிருந்தேன். ஃபியூச்சர் வீடியோவில் நான் எப்படி வந்து செட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேர்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வால் ஸ்டிக்கர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் ஓட்டுறக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து நல்ல மார்பிள் வந்து இருக்கிற மாதிரியும், ஒயிட் பீஸ், அதாவது ஒயிட் பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ப்யூர் ஒயிட்டாக இருக்கனால நல்லா பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் செலக்ட் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன். டேபிளில் வந்து தண்ணி பட்டுப்பட்டு அந்த ஒவ்வொரு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டிக்கர்லாம் வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பக்கம் வந்து ஆங்கிள் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாக கட் பண்ணலாமா ஃபுல்லாக ஒட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணி ரெண்டு பக்கமும் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் வந்து ஒரு பக்கம் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நெளி நெளியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து எப்படி இருக்குதோ அதுபடியே நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். மேலும் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுருக்க சுருக்கமாக தான் வந்திருந்தது, அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் எங்களால் கரெக்டாக வந்து ஒட்டிட்டேன். ஃபைனல் லுக் இப்படி தான் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து தரேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டெக்கரேட் ஐட்டங்களை வாங்கி செட் பண்ணி உங்களோட ஐடியாஸையும் உங்கள் க்ரியேட்டிவிட்டியும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.